கிருத்திரசரசரசரஸில் இருக்கக்கூடிய பகவானை பற்றினதான ஸ்தோத்திரம் அர்த்தமான இருக்கக்கூடிய பகவானை பற்றினதான ஸ்தோத்திரம் அதில் விஷயம் என்னென்னா ஜட்டாயு க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பகவான் கிருத்ர சரசுன்னு அந்த தீர்த்த தீர்த்தத்துக்கே ஏன் திருநாமம் அப்படின்னா அந்த குளத்துக்கு பெருமாளங்க அங்கே தர்ப்பணங்கள் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு ஐதிஹ்யம் அதனால் ஜட்டாயுவை பற்றியே இந்த ஸ்லோகம் முழுக்க முழுக்க அதுவும் இந்த ஏழாவது ஸ்லோகம் அதோடய கருத்தாக இந்த பரமார்த்த ஸ்துதிக்கே ஒரு திலக்கம் மாதிரி இருக்குது அதில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா இதில் பூர்த்தியாக ஜட்டாயுவோடைய சரித்திரத்தை ஸ்மரிச்சுட்டார் சுவாமி தேசிகன் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் பூர்த்தி ஜட்டாயுவுக்கு என்னென்னலாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறார் முதல்ல நாம இருக்கோமே நாமல்லாம் ஒரு கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கார் பகவான் அது நாலு விதமாக பெருமாள்கிட்ட பக்தி பண்ணுறவா அப்படின்னு அந்த நாலு விதம் என்ன அப்படின்னா ஆர்த்தோ ஜிஜாசுகு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு நாலு விதம் நாமெல்லாம் வந்து அர்த்தார்த்தியாக பகவான்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி பக்தி பண்ணுறவா ஞானியாக இருக்கிறவா சிலர் ஞானியான்னா ஞானி அப்படிங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னா வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு யார் இருக்காளோ பகவான் தான் எனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருவான் அப்படின்னு இருக்கிறவாதான் அந்த ஞானி அப்படி பக்தி பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு சிரமசாத்தியம் நம்மளால் அது பண்ணவும் முடியாது அப்படி இருக்கிறச்சே இந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அந்த கைங்கரியமும் சரியாவா சம்பளம் கொடுப்பா நாம் கைங்கரியம் பண்ணுறோம் சம்பாவனை பண்ணுவா கைங்கரியம் பண்ணுறோங்கிறது இல்லாத ப பகவான்கிட்ட அனநிய பிரயோஜனமான கைங்கரியம் பண்ணார் ஜட்டாயு என்னன்னு இந்த சரித்திரத்தை முதல்ல அனுபவிச்சிடலாம் ஏன்னா தேசிகன் இதில் சொல்கிறது அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பிராணிக்கு நாலு விதமான புருஷார்த்தம் பொதுவாக தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சதுர்விதம் அதுதான் அதுதான் புமர்த்தம் அப்படின்னா புருஷார்த்தம் அதை திக்காரம் செய்தி செய்தர் ஜட்டாயு ச எனக்கு அதெல்லாம் தர்மம் என்ன அர்த்தம் என்ன காமம் என்ன மோக்ஷம் கூட வேண்டாம் பகவானுடைய கைங்கரியம் போரும் அப்படிங்கிறதுக்காக பவதர்த்தே வினியுக்த ஜீவிதன்னு உம்மோட கைங்கரியத்துக்காக அதாவது ராமனின் பொருட்டு தன்னோட உயிரை வந்து உபயோகப்படுத்தின்றார் ஜட்டாயு அதெலாம் அதனால என்ன அவருக்கு கிடச்சிது அப்படின்னா நிகிலானி பலானி அப்படின்னு சமஸ்த பலனையும் அவருக்கு சமஸ்த பலன் அப்படின்னா மோக்ஷம் அப்படிங்கிறது தான் உத்தமமான பலன் அந்த பலனை பவத்தகா லபத்தே ஒம்மண்டர்ந்து அந்த ஜட்டாயுக்கு கிடச்சிது ஏன் அப்படின்னா முன்ன பண்ண கைங்கரியம் அனன்யப் பிரயோஜனமாக நிஷ்காமியமாக அப்படி ஒரு கைங்கரியம் இது பகவான் பொருட்டு நான் பண்ணுறேன்

இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நிஷ்பிரயோஜனமாக அனன்ய பிரயோஜனமாக கைங்கரியம் பண்ணால் அவளுக்கு பகவான் சர்வவிதத்தையும் கொடுக்குறான் சர்வவித பலனையும் கொடுக்குறான்ற விஷயத்தில் ஜட்டாயுங்கிறவர் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் அப்படி என்ன ஜட்டாயுக்கு பெருமாள் பண்ணார் அப்படிங்கிறத ராமாயணத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும் பெருமாள் பிரவிஷ்யத்து மகாரண்யம் அப்படின்னு சொல்லி பெரிய இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு சிலதெல்லாம் ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு விதமான காடு அந்த காட்டுக்குள்ளே ராமர் சீதா லக்ஷ்மண வாழ்லாம் வரா வந்து அப்படியே ஒரு ஒரு ரிஷிகள் ஆசிரமமாக வாழாத்தில் ஒரு நாள் தங்குவா மூணு நாள் தங்குவா ஆறு மாதம் தங்குவா அப்படின்னு நம்பி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா அப்போது ஜட்டாயு பார்க்குறார் பார்த்த உடனே சொல்கிறார் தசரதன் எனக்கும் தசரதனும் நானும் தசரதனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா கிட்ட இருந்தால் என்ன ஒரு ஸ்னேகம் இருந்ததோ த ராமனுக்கு பெருமாள் அதை ஜட்டாயுக்கிட்டையும் அதே பித்திருஸ்நேகம் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய ஜட்டாயு கிட்ட பார்த்தாராம் ஜட்டாயுவும் சொன்னாராம் ராமலக்ஷ்மணா குழந்தைகள நீங்கள் ரெண்டு பேரும் வெளில காட்டில் போய் பழங்களும் சேகரிச்சுட்டு வரைச்சே வெளில போனீங்கன்னா அந்த சமயத்தில் நான் சீதையை அப்பா ஸ்தானத்தில் இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஜட்டாயு சொல்கிறார் அதை செய்கிறார் பின்னாடி சொல்கிறது வந்து சொல்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் அந்த சொல்படி நடக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அதை ஜட்டாயு பண்ணுறார் ராவணன் வந்தான் ராவணனுக்கும் ஜட்டாயுக்கும் சண்டை நடக்கிறது கடத்தின்ட்டு போகிறான் சீத்தையை அப்போது ஜட்டாயு திஷ்ட திஷ்ட தசகிரீவா அப்படின்னு சொல்லி ஜட் ராவணா நில்லு நீ அழிச்சுன்னு போகாத நில்லு அப்படின்னர் என்னடா அப்படின்னர் ராவணன் ஜட்டாயுவை பார்த்து யுத்தாதித் யுத்தாதித்தியம் பிரதாசியாமி நான் உனக்கு இப்போ ஒரு விருந்து தரேன் என்ன விருந்துன்னா யுத்தமாகிய விருந்து தரேன் என்னை நீ ஜெயிச்சிட்டு நீ சீத்தைய அடிச்சுட்டு போ அவ்வளோ சீக்கிரத்தில் நீ வந்து ராமனுடைய பாதியையை அபகரிச்சுட்டு போக முடியாது நான் இருக்கிற பரியந்தம் என்னோடய பிராணன் இருக்கிற பரியந்தம் அப்படின்னு சொல்கிறார் சத்தியம் அவர் இருக்கிற பரியந்தம் அவனால் தாண்ட முடியல அவரை சண்டை போடுறார் நல்லா சண்டை போடுறத பார்த்த உடனே ராவணனுக்கு ராவணன் என்ன பண்ணால் பலவிதமான பானங்களை போட்டு ஜட்டாயி மேலே அடிக்கிறான் அடித்தா அவர் எப்படி இருந்தார்னா கூட்டுக்குள்ள கிளி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ பானங்கள் சுற்றி ஒரு ஒரு கூடு மாதிரி ஆயிடுத்தான் அது அந்த கிளியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இது வச்சுன்னு இருக்காளே இரும்பில் அந்த மாதிரி பானங்களால் சூ சூழப்பட்ட ஜட்டாயு உள்ளே இருக்கார் அதெல்லாம் தகர் தெரிஞ்சுட்டு ராவணோட யுத்தம் போடுற யுத்தம் பண்ணுறார் தன்னோடய ராவனோட ஆயுதம் எல்லாரும் எல்லாத்தையும் காலி பண்ணுறார் பானம் அம்பு கோதன் அவன் வச்சுருக்கிற வில்லு எல்லாத்தையும் உடைக்கிறார் சாரத்திய கீழே தள்ளுறார் ரத்தத்தை கீழே போட்டு துவம்சம் பண்ணுறார் ராவனோட யுத்தம் பண்ணுறார் ஆவணன் பார்த்தா நம்ம எத்தனையோ ஆயுதம் வச்சுட்டு இருக்கோம் இந்த பட்சிக்கு மூணே மூணு ஆயுதம்தான் நகபக்ஷ முகாயுதா அப்படின்னு ராமாயணத்தில் ஜடாயுக்கு மூணு ஆயுதம் என்ன ஆயுதம்னா நகம் நெயில்ஸ்னு சொல்லக்கூடியது பக்ஷம் பஷ்ஷம்னால் அந்த விங்ஸு அதை வச்சு பலர் பலாரன்னு வீசுற போட்டு ராவணனை அவனால் தாழ முடியல முகம் முகத்தில் இருக்கிற அழகு அந்த அழகுனால் அப்படி கீறர் போட்டு இந்த கையெல்லாம் அந்த அழகலாக கீறுறச்சே ஒரு இருபது கையும் கீழே உழுந்துட்டான் உழுந்த அடுத்த க்ஷணத்தில் இருபது மலைப்பாம்பு புத்துலேருந்து ஒரே சமயத்தில் வெள்ளை வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரே சமயத்தில் அந்த இருபது கைகளும் வெளில வருது அப்படின்னு வால்மீகி சாய்க்கிறார் அந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கிறச்சே ராவணன் பார்த்தான் இவரை தாண்டி போக முடியாது இவருக்கு என்ன பலம்னு தெரிஞ்சு போச்சு அதில் ஏதாவது நாம் இது பண்ணணும்னு சொல்லி சிவன்கிட்டேந்து வரப்பிரசாதம் வாங்கின சந்திரஹாசம்ன்ற கத்தி அந்த கத்தியை வச்சு ஜட்டாயோட ரக்கையெல்லாம் வெட்டிடுறான் வெட்டினோடனே அவரால பறக்க முடியல அவர் கீழே விழுந்துடுறார் கீழே விழுந்ததுக்கப்புறம் சீத்தை சத்தியசங்கல்பத்துவம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை சீத்தைக்கும் உண்டு சீத்தை சொல்றா ராமர் இங்கே வர வரைக்கும் பிராணனை தாரணம் தரிச்சுண்டு அந்த பிராணனை கொஞ்ச நாள் வச்சுண்டு ராமன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு நீர் போக வேண்டியது அப்படின்னு சொல்லி சீத்தை சொல்கிறா அது வரைக்கும் பிடிச்சி வச்சுட்டுருக்கார் கேவலம் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தில் அவ்வளோ ஒரு நிஷ்டை அவ்வளோ சீக்கிரத்தில் உயிரை விட்டுடல அந்த பிராணனை பிடிச்சிட்டு வச்சுட்டுருக்கார் ராமரை தேடுறார் அப்படி ஒரு ஒரு இடமா தேடுறார் அங்கே என்ன ஃப்ளாட் இருக்கா பக்கத்தில் தெரு இருக்கா ஒன்றும் கிடையாது ஒரே காடு மரமே கண்டியா மலையே கண்டியான்னு சொல்லி விரக்ஷாத் விரக்ஷம் பிரதாவன்சகா கிரேஷாத்ரீன் நதான் நதின்னு சொல்லி நதி என்ன மலை என்ன மரங்கள் என்னன்னு எல்லா இடத்துலையும் போய் தேடுறார் தேடி வரைச்சே ஒரு சுவடு தெரியிறது யாரோ ரெண்டு பேர் சீதா நிமித்தமாக யுத்தம் பண்ணியிருக்கா லக்ஷ்மணா சீதையை ஒருத்தன் சாட்டு படுத்துன்னு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி தூர கேந்து ஜட்டாயுவை பார்க்கறச்சே ஒரு அசுரன் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கிறாம ராமருக்கு அப்புறம் கிட்டே போனோன்னா ஆஹா ஜட்டாயு அப்படின்னு சொல்லி ஜட்டாயுவை தன்னுடைய மடியில் போட்டுக்கிறார் ராமன் பெருமாள் போட்டு கேட்குறார் கேட்டு என்ன இந்த மாதிரி சீதை எங்கே உங்களுக்கு எதாவது தெரியுமா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறச்சே ஜட்டாயு மாதிரி அதாவது பாசிட்டிவா பேசணும் அப்படிங்கிறது ராமாயணத்துலேருந்து ஜட்டாயுக்கிட்ட நாம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒருத்தன் இப்படி நில குலைஞ்சி வந்து நிக்கிறச்சே பூடுத்தா ஆ பூடுச்சு போ அப்படின்னு சொல்லாத எப்படின்னா ஒருத்தர் கை கால் உடஞ்சி வந்துட்டு நம்ம எதிர்க்க நம்மளுக்கு தெரிஞ்சவா அப்படின்னா என்ன அவ்வளோதானா ஃப்ராக்சரா அவ்வளோதான் போச்சு இனிமேலும் லைஃப் கஷ்டம்தான் நாம் நாம தான் பேசுவோம் நாமெல்லாம் பொதுவாக நம்ம ஸ்வபாவம் அப்படி ஆனால் ஜட்டாயுக்கிட்ட இருந்து எப்படி பேச கத்துக்கணும் அப்படின்னா யா மோஷதிமிவ மீவ ஆயுஷ்மன்னு அப்படின்னு சொல்லி ஆயுஷ்மன் நீ ராமான் நீ தீர்காயுஷா இருக்கணும் முதல்ல அனுகிரகம் அனுகிரகம் பண்ணி சொல்கிறார் எந்த மூலிகையை நீ தேடிண்டு இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கியோ யா மோஷதிமிவ ஆயுஷ்மன்னு அன்வேஷசி மகாவணே இந்த காட்டுக்குள்ளே தேடின்று இருக்கியோ சாதேவி மமச்சப்பிராணாக ராவணேன உபயம் ஹிருத்தம் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை ஒரே விஷயமாக சொல்லணும் அந்த தேவியையும் சீத்தையையும் பிராட்டியையும் என்னோடய பிராணனையும் இந்த ராவணன் அப்படிங்கிறவன் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு இதுலேருந்து என்ன தெரியுது ராவணன் சண்டை போட்டு காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்கார் ஜட்டாயு அப்போ ஏற்பட்ட ஜட்டாயுவை துவம் யுத்தத்தில் துவம்சம் பண்ணி கீழே தள்ளியிருக்கான் சீத்தையும் அபகரிச்சுட்டு போயிருக்காங்கிறது இதுலேருந்து தெரியுது அப்போது ஜட்டாயு வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறச்சே அவரால் முடியல ஆனால் கடைசியில் சொல்கிறார் இப்படி ஒரு க துர் துர்ச்செய்தியை சொல்லிவிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக விந்தம் நாம முகூர்த்தோ விந்தோ நாம முகூர்த்தோசவு அப்படின்னு சொல்லி விந்தம்ன்ற ஒரு முகூர்த்தத்தில் சீத்தை அபகரிச்சுட்டு போயிருக்கான் ராவணன் ஆனால் அந்த சீத்தை அப்படிங்கிறவ திருப்பி உனக்கு கிடச்சிடுவா கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ராவணனை பற்றி என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே சொல்லலை பெருசாக எங்கே இருப்பான் என்ன பண்ணுவான் ஒன்றும் தெரியல ராமரும் கேட்குறார் மேலே சொல்லுங்கோ எனக்கு சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன மேலே எனக்கு சீதை என்ன சொன்னா என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ராமர் கேட்குறார் ப்ரூஹி ப்ரூஹீதி ராமசிய புருவானசிய கிருத்தாஞ்சலேஹே சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கோப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார் இல்லை அவரால் முடியல அவர் ரத்தம் வாயிலேருந்து பீரிட்டு அடிக்கிறது அவர் சபேனம் ருதிரம் வமன்னு அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் சப்பேனம் அப்படின்னு நுரையோட சேர்ந்த ரத்தம் அவர் வாயிலேருந்து ரா ராமர் மடியிலேயே கக்கரர் அந்த மாதிரி உடனே அவர் சொல்கிறார் ஜட்டாயு என்னால் எனக்கு முடியல ராமா எனக்கு தலையெல்லாம் சுற்றுராமாவது இருக்குது காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் அப்படியே சுற்றி சுற்றி அடிக்கனா அவர் போகிற சமயம் வந்துடுத்து அப்படிங்கிறதுனால பகவான் சன்னதியிலேயே பகவான் சன்னதி இல்லை பெருமானுடைய மடியிலேயே தன்னோட பிராணத்தை விட்டார் ஜட்டாயு ஜக்முகு பிராணாக விஹாயசம் அப்படின்னு சொல்லி பிராணனை விட்டுட்டு போனார் ஜட்டாயு பெருமாள் என்ன பண்ணார் சரி இது ஒரு கழுகு தானே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போல நாமளாக இருந்தால் நம்ம அப்பா அம்மாவுக்கே அந்த கதி தான் இந்த காலத்தில் தூக்கி போட்டு போயிடுறோம் ஆனால் பெருமாள் நம்மளோட அப்பா அப்பாவுக்கு சமமானவர் இவர் நம்ம அப்பா மாதிரி இவர் அப்படின்ற ஒரு இப்போ பித்ருநேகம் அனுஸ்மரண் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய ஸ்னேகத்தை ஞாபகம் வச்சுட்டு அந்த ஜட்டாயுவுக்கு கைங்கரியம் சௌமித்ரே ஹர காஷ்டானி லக்ஷ்மணா இந்த சித்தையை மூட்டுப்பா சம்ஸ்காரம் பண்ணலாம் இந்த ஜட்டாயுவுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் அதாவது அங்கே அந்த ஜட்டாயு போனதுக்கப்புறம் பெருமாள் வருத்தப்படுறார் என்னென்னா ராஜ்யாத் பிரம்சா ராஜ்யம் போச்சு நம்மளுக்கு சரி ராஜ்யம் போச்சு நம்ம கா ஊருக்குள்ளேயே நம்ம எங்கேயா நிம்மதியாக வாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை வனே வாசகா வா காட்டில் வாசம் என்னடா இது நம்மளுக்கு ராஜ்யந்தான் கிடைக்கல சரி அயோத்தியாக்குள்ளேயே இல்லை சிட்டிக்குள்ளே எங்கேயாவது ஓரமாக இல்லை ரிமோட் ஏரியாவில் இருந்துருவோன்னு பார்த்தா வனத்தில் வாசம் சரி வாசம் ஏற்பட்டிருக்கு சீத்தையோடு நம்ம நிச்சயமாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வனத்துக்கு வந்தால் சீதா நஷ்டகா காட்டுக்குள்ளே வந்தால் சீத்தையும் இல்லை அட என்னடா இது நம்ம நிம்மதியே கிடையாதாங்க நம்மளுக்கு சரி சீதை ராவணன் அபரிச்சின்னு போயிருக்கான் அவனை பற்றி தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவர் இந்த ஜட்டாயு அவர் நம்மளுக்கு விஷயம் சொல்லி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்ம அப்பா ஸ்தானத்தில் இருந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு பார்த்தா த்விஜோ ஹதா அப்படின்னு சொல்லி இந்த ஜட்டாயும் போயிட்டாரு கொன்னுட்டானே இந்த ராவணன் மகாபாபி என்னோடய பாப்பம் இது ஈதிஷியம் மமாலக்ஷ்மி நிர்தகேதபி பாவகம் அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட கஷ்டம் என்னோட எனக்கு இருக்கிற கஷ்டம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது நம் நம் அத்விதோ துஷ் துஷ்கிருத கர்மகாரி அப்படின்னு சொல்லி முன்ன சொல்கிறார் அயோ ஆரண்ய காண்டத்தில் என் அளவுக்கு பாப்பம் பண்ணவா யாருமே கிடையாது என் பாப்பமானது நெருப்பை கூட பொசிக்கிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் ஜட்டாயு விஷயத்தில் இவ்வளோ வருத்தப்படுறார் பெருமாள் அப்புறம் அந்த கைங்கரியத்தை பண்ணணும்னு சொல்லி முதல்ல சொல்கிறார் யாகதி யஜ்னசீலானாம் ஆகிதாக்னேஷ யாகதி அபராவர்த்தினாம் யாச்சை யாஜபூமி பிரதாயினாம்னு சொல்லி இந்த ஜட்டாயு நீ எனக்கு பண்ண கைங்கரியத்துக்காக யஜங்கள்லாம் பண்ணால் எந்த உத்தம லோகம் கிடைக்குமோ ஆஹிதாக்னிகள் நித்திய அக்னிஹோத்திரிகள் அப் அப்படின்னு இருக்கிற வாளுக்கு எந்த லோகம் நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணால் வாளுக்கு ஒரு லோகம் அந்த லோகம் உனக்கு கிடைக்கும் அபராவர்த்தினாம் யாச்சை அதாவது திரும்ப பிறக்காதவர்கள் எந்த லோக்கத்துக்கு போவாலோ அந்த லோக்கத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி யாச்ச பூமி பிரதாயனம் பூமி தானம் பண்ணுற வாழ்க்கெலாம் எந்த உத்தமமான லோக்கமோ அந்த லோகம் உனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் பார்த்தார் சம்ஸ்காரம் பண்ணுறது போராது மயாத்தம் சமனுஜாத்த கச்ச லோகான் அனுத்தமானு அப்படின்னு வார்த்தாங்க உத்தமமான லோகம் எது கலங்கா பெருநகரம்னு சொல்லக்கூடியதான அயோத்தியா அயோத்தியான்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேர் ஏன்னா அந்த அந்த லோகத்தை யாரும் போய் யுத்தமே எதாவது யுத்தம் பண்ணணும்னு நினைக்க கூட முடியாது அந்த எட்டாத ஒரு இடமா ஸ்ரீவைகுண்டம் இருக்கே அந்த லோ கச்ச லோக்கானு அனுத்தமானு லோகங்கள் வழியாக பிரம்மலோகம் இந்திரலோகம் எல்லா லோகத்து வழியாகவும் சீவைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னாராம் இது வந்து இஷ்டத்துக்கு பெருமாள் சொல்லிட்டாரா அப்படின்னா அவள் தான் அவள் ஆற்றுக்கு அட்ரஸ் கொடுத்து போ சொல் போகணும்னு சொல்ல முடியும் இதே ராமாயணத்தில் ஒரு ரிஷி வந்து த்ரிசங்கூன்னு ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து இதே லோகத்தோடு நான் சொர்க்கத்துக்கு போனோம்னு கேட்டான் சரி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் இந்திரன் பார்த்தான் எங்கே எங்கேருந்து வந்திருக்கு நீ இது உடம்போட வந்திருக்கே அப்படின்னா இல்லை இல்லை ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி லெட்டர் காமிச்சான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் காமிச்சான் ரிஷி அமிச்சிருக்கேரு அப்படின்னு ரெக்கமெண்டேஷனாக ரெகமெண்டேஷனாக அது கீழே கிளம்பு அப்படின்னு சொல்லி கீழே தள்ளிணான் கல்தாக பிடிச்சிட்டான் ஏன்னா இந்திரன் இந்திரன் லோக்கத்தில் தானே ஹெட்டு வேறு யாரும் அனுப்பிச்சாருன்னா நீ எங்கே எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே அனுப்பிச்சிட்டான் அனுப்பிட்டான் கீழ் நீங்கள் இருக்கக்கூடாச்சு போ அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ உடனே அவங்க ஆகாசத்தில் அப்படி கீழே உழுந்துட்டே இருக்கிறச்சே அந்த ரிஷி வந்து இன்னொரு சொர்க்கத்தை படைச்சார் அப்படின்னு சொல்லி சரித்திரம் அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவாவா ஆத்துக்கு தான் அவாவா அனுப்ப முடியுமே தவிர பகவானால் எல்லாராத்துக்கும் அனுப்ப முடியும் தன்னோட ஆற்றுக்கும் பகவான் மற்றந்தான் அனுப்ப முடியும் இமீதி பேரால் சீவைகுண்டத்துக்கு அனுப்புகிற சக்தி மீதி பேருக்கு கிடையாது அப்போ பெருமாள் சொல்கிறார் மயாத்தம் சமநூத்தா நான் ஆக்ஞ பண்ணுறேன் மை ஆர்டர் என்னோட ஆர்டர் இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லாம் போடுறச்சே வித் இமீடியட் எஃபெக்ட் அப்படின்னு போடுவா அந்த மாதிரி என்னோட ஆர்டர் சீவைகுண்டத்துக்கு போ அப்படின்னார் அது மாத்திரம் எல்லாம் சம்ஸ்கார பலத்தினாலையும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சம்ஸ்காரம் பண்ணுற பெருமாள் சம்ஸ்காரம் பண்ணி சித்தையை மூட்டை சொல்லி சித்தையை ஏற்படுத்த சொல்லி தான் கைங்கரியத்தை பண்ணுறார் இதில் பெருமாள் கெங்கரியம் பண்ணார்ன்றத வால்மீகி சொன்னார் யாக்கியானக்காரன் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகிறா பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார் ராமன் அப்படின்னு சொல்லி ஏ இத்தியந்தே பிரதனேசு சூரா அப்படின்ற மந்திரம் என்ன இருக்கோ அந்த மந்திரத்தை வச்சு பிரம்மயஜ் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார் பகவான் ராமன் ஜட்டாயூக்கு அப்படின்னு சொல்கிறார் அது தேசிகன் சொல்கிறச்சே கிருத்ரராஜ விக்கிரமயசோலாப விக்கிரீத ஜீவித கிருத்ரராஜதேக திதக்ஷால்க்ஷித பக்த ஜனதாட்சிணியான்னு சூர்ணிக்க ரகுவீரகத்தில் பெருமாளுக்கு என்னடா இது ஏதோ போகிற வழியில் இது ஒரு உபத்ரவம் இதுக்கு ஒரு கைங்கரியம் வேறு பண்ணணுமான்னு பண்ணல என் பெருமாள் நாமெல்லாம் பந்துக்களுக்கே அப்படிதான் பண்ணுறோம் அப்பா அம்மாவுக்கே கைங்கரியம் பண்ணுறது என்னடா எதுன்னும் பண்ணுறோம் பார்த்துட்டு லோகத்தில் ஆனால் பகவான் திதக்ஷா அப்படின்னு ஒரு வார்த்தை அது ராமாயணத்தில் சௌமித்ரே கிரு கிருத்ராஜம் திதக்ஷாமி அப்படின்னு சொல்கிறார் ராமாயணத்தில் அது அந்த வார்த்தை அப்படியே திஷ்கன் சாரத்தை கொடுக்கறதுல ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டு அதே வார்த்தையே போடுவார் சில சமயத்தில் திதக்ஷா அப்படின்னா தக்துமிச்சா திதக்ஷா அப்படின்னு திதக்ஷான்னா எரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரா ஏன்னா இந்த கைங்கரியம் நாம் அப்பாவுக்கு தான் பண்ணலை அது ஜட்டாயுக்கான பண்ணுவோம்னு சொல்லி கவிகள் சொல்கிறச்சே தசரத துராவாபம் அப்படின்னார் தசரதனுக்கு கூட பகவான் கையால் சம்ஸ்காரம்ன்றது கிடைக்கல ஆனால் ஜட்டாயுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னால இந்த ஜட்டாயுவுக்கு நம்ம அப்பா மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி பெருமாள் அவ்வளோ ஆசையோடு அந்த கைங்கரியத்தை பண்ணாராம் கடமேன்னு பண்ணலை அதனால் இந்த ஜட்டாயு உத்தம கத்தியே அடைஞ்சிது அது மாத்திரமில்லை பெருமாள் அப்படியே நெருப்பி வச்சுட்டு கிளம்பிடல குளிச்சாராம் தீர்ச்சா ஸ்நாத்வா தீர்ச்சா மாடிட்டு பிண்டப்பிரதானங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு ராமாயணத்தில் விஸ்தாரமாக இந்த கைங்கரியங்கள்லாம் வந்ததுன்னா வால்மீகி அது விஸ்தாரணமாக விஸ்தாரமாக வர்ணிப்பார் அந்த மாதிரி பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு உம்மோடைய உமக்காகவே பகவத் கைங்கரியத்துக்காகவே ராம கைங்கரியத்துக்காகவே அவர் இந்த ஜீவனத்தை ஈடு ஈடுபடுத்திண்டர் அதனால் லபத்தே பவத்தாக பலானி ஜந்து அதனால் எல்லா விதமான ஆசைகளையும் விட்டு நிஷ்பிரயோஜனமாக ஒருத்தன் கைங்கரியம் பண்ணான்னா அவனுக்கு எல்லா விதமான பலன்களையும் பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த ஸ்தோத்திரத்துலேருந்து இந்த ஸ்லோகத்துலேருந்து தெரிகிறது அதுக்கு நிதர்சனம் எக்ஸாம்பிள் யாருன்னா ஜட்டாயு நிகிலான்யத்திர நிதர்சனம் ஜடாயுஹூ அப்படின்னு ஜட்டாயுவே இதுக்கு திருஷ்டாந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தேசிகன் சாதிக்கிறார் சீம்தே நிகமாந்த மகா தேசிகாயன மகா